ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு பெரிய நாட்டோட மன்னன் காதில் ஒரு நாள் ஒரு பூச்சி நுழைஞ்சிடுத்து. காதில் இருந்த பூச்சியை எடுக்கிறதுக்கு மன்னனை சேர்ந்தவாள்லாம் படாத பாடுபட்டா. ஆனால் யாரோட முயற்சியும் பலிக்கலை. மன்னனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவாளுக்கு பிரம்மாண்டமான பரிசுகள் தரப்படும்னு தண்டோர போட்டா. எங்கெங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தா, யாராலையும் அந்த பூச்சியை வெளியில் எடுக்க முடியல. மன்னனால் தூங்கவே முடியல, ஆகாரமும் குறைஞ்சி போச்சு. மன்னன் சோர்ந்து போயிட்டான். மன்னனோட சேர்ந்து நாடும் களையெழுந்து போச்சு. இந்த நேரத்தில் இமயமலையிலிருந்து ஒரு துறவி அங்கே வந்து சேர்ந்தார். மன்னனோட காதை நன்றாக பரிசோதனை பண்ணி பார்த்தார். இது ஒரு அதிசயமான பூச்சி, நம்ம பக்கத்து மூலிகைகளுக்கெல்லாம் இது கட்டுப்படாது. இங்கேருந்து 3000 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு காட்டில் விளையிற அபூர்வமான ஒரு மூலிகைக்கு தான் இந்த பூச்சி கட்டுப்படும். இன்றைக்கே என்னோட சிஷ்யர்களை அனுப்புகிறேன், எப்படியும் 1 மாதத்துக்குள்ளே அவள் மூலிகையோடு திரும்பி வந்துடுவா, அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை முழுசாக தீந்துடும்னு சொன்னார். சொன்ன மாதிரியே சீடர்கள் மூலிகையோடு திரும்பி வந்தா, மறுநாள் காத்தால் விடியறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மன்னனோட காதில் அந்த மூலிகை சாரை அரைச்சி ஊற்றினார். அடுத்த சில நொடிகளில் செத்த பூச்சி வெளியில் வந்து விழுந்தது. மன்னன் கிட்ட அந்த பூச்சியை காமிச்சார் துறவி. மன்னன் இப்போ நிம்மதியாக தூங்கினான், நன்னா சாப்பிட்டான், பழைய பொலிவு திரும்பிடுது. அந்த துறவிக்கும் அவரோட சீடர்களுக்கும் மரியாதை பண்ணி மன்னன் அனுப்பி வச்சான். அவர்கள் நாட்டு எல்லையை தாண்டினதும், குருதேவா அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு துறவியோட சீடர்களில் ஒருத்தன் கேட்டான். துறவி புன்னகையோட, பூச்சி அத்தனை நாள் எங்கே இருந்ததுன்னு நினைக்கிறேங்கன்னு கேட்டார். எல்லாரும் மன்னனோட காதில் இருந்ததுன்னா, அதுதான் இல்லை, மன்னனோட காதுக்குள்ளே பூச்சி போனது என்னவோ உண்மையாக இருந்திருக்கலாம், ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அது செத்துருக்கும் இல்லை வெளியில் வந்திருக்கும். அந்த கொஞ்ச நேரத்தில் அது மன்னனோட காதுக்குள்ளே ஒரு குறு குறு உணர்வை ஏற்படுத்திடுது. அந்த உணர்வு மன்னனோட மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு. அந்த பூச்சி காதுக்குள்ளே உயிரோடு இருக்கிறதா மன்னன் நினச்சிட்டு இருந்தான். குருதேவா அதை விளக்கி சொல்லி மன்னனுக்கு புரிய வச்சிருக்கலாமே அப்படின்னு சிஷ்யன் கேட்டான். மனோவியாதியை அவ்வளவு சுலபமாக குணப்படுத்த முடியாது. பிரச்சனை தீவிரமானதுன்னு மன்னன் நினச்சிட்டு இருந்தான். அதனால தான் நானும் சிகிச்சை தீவிரமானதுன்னு பாசாங்கு பண்ணினேன். ரொம்ப தூரத்துலேருந்து மூலிகை வரணும்னு பொய் சொன்னேன். அப்போ அந்த மூலிகை, அது நம்ம ஊரில் சாதாரணமாக விளையிற தூது வலை தான். அதை யாரும் கவனிக்காதபடி பார்த்துட்டேன். ஒரு நாள் காத்தால் பூஜை பண்ணி இருட்டு நேரத்தில் மூலிகை சாற்ற மன்னனோட காதில் விட்டுட்டு ஏற்கனவே பிடிச்சு வச்சிருந்த ஒரு செத்த பூச்சியை காமிச்சேன். மன்னனும் நம்பிட்டான், அவன் நோயும் தீந்து போச்சுன்னார். இன்றைக்கி மனுஷ இனத்தை பிடிச்சிருக்கிற நோய்களில் முக்கால்வாசி நம்ம மனசில் தான் இருக்குது. காதில் நுழைஞ்ச பூச்சி செத்து போச்சு, ஆனால் நம்ம மனசில் நுழைஞ்ச பூச்சி தான் நம்மளை சாகடிச்சுருக்கு. எங்கள் அப்பா கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவா தெரியுமா. இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கிற பலர் காசில்லாத தகப்பனுக்கு பிறந்தவா தான். பிரச்சனை நம்ம பெற்றோர்கள்கிட்டயோ, நம்ம ஆசிரியர்கள்கிட்டயோ, நம்ம பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ இல்லை. பூச்சி காதில் இல்லை, மனசில் இருக்குது. இல்லாத பிரச்சனையே இருக்கிறதா நினச்சிண்டு நாம் நம்ம வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் கெடுத்துட்டுருக்கோம். முதல்ல நம்ம மனசை தெளிவாக வச்சுப்போம், பிரச்சனைகள்லாம் தானே தீந்துடும் அப்படின்னு குருதேவர் சொன்னார். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.